கொரோனா நிவாரண நிதியினை பெற மருதூரில் கட்டப்பைகளை போட்டு வரிசையில் இடம் பிடித்த மக்கள். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது தேர்தல் வாக்குறுதியில் பொதுமக்களுக்கு ரூபாய் 4000 கொரோனா நிவாரண உதவித்தொகையாக ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என அறிவித்தார். அதன் பேரில் தான் முதல்வராக பதவியேற்ற போதே பொதுமக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கும் கோப்பை கையெழுத்திட்டார். அதில் முதல் தவணையாக ரூபாய் 2000 கடந்த மாதமே வழங்கப்பட்டது. இரண்டாம் கட்டமாக இன்று முதல் ரூபாய் 2000 மற்றும் 14 வகையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை இன்று முதல் வழங்க தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டார். அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள மருதூரில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடைகளில் கொரோனா நிவாரண உதவித்தொகை ரூபாய் 2000 மற்றும் 14 வகையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. இவ்வுதவியினை பெற பொதுமக்கள் காலை 6 மணி முதலே காத்திருந்து வாங்கி சென்றனர். அதில் சிலர் தாங்கள் கொண்டு வந்த கட்டப்பைகளை போட்டு வரிசையில் இடம் பிடித்தது பொதுமக்களிடையே வியப்பை ஏற்படுத்தியது. எனினும் நிவாரண உதவித்தொகைக்கான பணம் வர சற்று தாமதமானதால் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து நீண்ட வரிசையில் காத்திருந்து நிவாரண உதவித்தொகை மற்றும் 14 வகை மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை பெற்று சென்றனர். பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். நியூஸ் கியூ செய்திக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் விஜயகுமார்.